சேனல் ஃபைவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ராயல்ட் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார், வணக்கம். சார், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைச்சிருக்கு, அவர் என்ன வழக்குக்காக போயிட்டு உள்ளே வந்திருக்காரு அது கூட தெரியாமல் வரவேற்பெலாம் ரொம்ப பலமாக இருக்குல்ல, ஏதோ அடித்தட்ட மக்கள் யோசிப்பாங்கல்ல. அதுதான் நம்ம உண்மை விளக்கி சொல்லணும். சரி, ஒருவருக்கு சரி, அண்மை காலமாக நீதிமன்றம், இப்போ நான் சிறையில் இருக்கும்போது கூட ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெயில் இஸ் த ரைட், நம்மளோட அடிப்படை உரிமை, ஜெயில் இஸ் த எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, பல எப்படி நினச்சிக்கூடாதுன்னா, பெயிலில் இருக்கிறதே, பெயிலில் சிறையில் இருக்கிறதே தண்டனையின் ஒரு பகுதியாக நினச்சிக்க கூடாது அப்படின்றது தான் சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன். இந்த அண்மை காலங்களில் உடனே பெயில் கொடுக்கணும் அப்படின்றது தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறதோ. அந்த அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு கிடைத்தது அவருடைய அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமையை நம்ம வரவேற்கணும். அதில் தான் அந்த அவர் வந்து வெளியில் வர்றார். பட் அதை கொண்டாடுறது இல்லை, அது ரொம்ப மொக்கையாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து குற்றமற்றவர், நீங்கள் வந்து விடுதலை ஆயிட்டீங்க அப்படின்னு வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் பெயில் ஆர்டர் சொல்லலை. நீங்கள் குற்றம் செய்ததற்கான முகாந்தாரம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது அப்படின்றாங்க. இல்லை என்று சொல்லிவிட முடியாதுன்னா இருக்குன்னு தான் அர்த்தம். அதற்கடுத்தது, இந்த இந்த வழக்கில் 2000 பேர் வந்து குற்றம் சுமத்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. 600 பேர் சாட்சியம் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போ இந்த 2000 பேரையும் நீங்கள் அவங்க மேலே குற்றப்பத்திரிக்கை போட்டு அவங்கள்ட்ட வழக்கு நடத்தி, அதே இந்த 600 பேர்கிட்டையும் சாட்சியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி இந்த வழக்கு நடத்துறதுன்றது ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே முடியாது, பல வருஷங்கள் ஆகும். அந்த அடிப்படையில் அவ்வளோ வருஷம் நீங்கள் உள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதனால் நீங்கள் போங்க. அதே நேரத்தில் வழக்கை தாமதிக்கக்கூடாது, அதுக்கு நீங்கள் ஃபுல் கோஆப்ரேட் பண்ணி சீக்கிரம் வழக்கை நடத்தணுன்ற அறிவு. இந்த இந்த 3 அடிப்படையிலன்றதுலாம் அவர் வந்திருக்கு. இதை இப்போ குற்றமற்று விடுதலை ஆகிட்டு வந்த மாதிரி அவர் வந்து கொண்டாடுவது தவறு. இல்லை, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் அப்படி தான் வந்தாங்க வெளியில். எப்போ முன்னாடி ஒரு முறை சிறைக்கு போயிட்டு வந்தாங்களே பெங்களூர்ல இருந்துட்டு வந்தாங்க, அப்போதும் இதே வரவேற்பு. இப்போதும் செந்தில் பாலாஜி அதே மாதிரி வரவேற்பு பூக்கெல்லாம் போட்டு பண்றாங்க. சோ அரசியல்வாதிகள் என்ன காரணத்துக்காக உள்ள போயிட்டு வந்தாங்கன்ற மக்கள் அடித்தட்ட மக்களுக்கு இந்த புரிதல் இன்னைக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கும் கம்மியா இருக்கு. இல்லைன்னா எதுக்கு அவ்வளவு பேர் கூடனா? வெற்றி, இப்ப முதல்வர் என்ன சொல்றாரு, உன் தியாகங்கள் பெரிது, அதனும் பெரிது உன் உறுதி, இப்படிலாம் சொல்லும் போது அவங்க என்ன நினைப்பாங்க? சோ இதுதான் ரீசன். சார், இப்போ அவர் வந்து அமைச்சர் ஆகிறதுல வந்து எந்த ஒரு தடையும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் அவருக்கு இப்பொழுது அமைச்சர் பதவின்றது கொடுக்கலாமா வேண்டாம்? யாருக்கு வேண்டாமானாலும் முதல்வர் அமைச்சர் பதவியை கொடுக்கலாம். அது அவருடைய தனி சுதந்திரம், ப்ரொரோகேட்டிவ், அவருடைய அவருடைய விருப்பம். அது அவர் விரும்பினா யாரை வேணாலும் அமைச்சராக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு குற்ற பின்புலத்தில் இருந்து வருகிறவரை அமைச்சராக்குவது அப்படின்றது ஜனநாயக மரபு இல்லை, ஜனநாயகத்திற்கு அது தவறான செய்தியாகும். அப்போ நீங்கள் யார் என்ன வேணால் பண்ணலாம், நீங்கள் வந்து மினிஸ்டராகவும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது பிஜேபியில் இருக்குது ஆல்ரெடி, இது மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இவங்க அதை காட்டி இவங்களும் சொல்லலாம், அங்கே இல்லையா, அந்த கட்சியில் இல்லையா, அந்த கட்சியில் இல்லையா, இப்போ நாங்களும் பண்ணுறோமே அப்படின்னு. அதில் எங்களை மட்டும் ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்களை தான் சொல்கிறோம், இது நல்லது இல்லை அப்படின்றது தான் சொல்கிறோம். பட் இட்ஸ் அ ப்ரொரோகேட்டிவ், அவருடைய தனி சுதந்திரம், யாரை வேணால் ஆக்கலாம், அதை நீதிமன்றம் கூட தடுக்க முடியாது. இல்லை, அவங்க சொல்லும்போது சொன்னாங்க சாட்சிகளை வந்து சந்திக்கவோ அச்சுறுத்தவோ கூடாதுன்னு சொல்கிறாங்க. சாத்தியம் நினைக்கிறீங்களா நீங்கள்? சாட்சிகள் வந்து இனிமேல் வந்து சொல்ல சாட்சி சொல்கிறதுக்கு முயற்சிப்பாங்களா, வருவாங்களா, அது பெரிய கேள்விக்குறியில. நீங்கள் சாதாரண அமைச்சராக எம்எல்ஏ இருக்கும்போதே இப்படி இருந்தது, இப்போ அமைச்சர், இப்போ முதல்வர் இப்படிலாம் ட்வீட் போட்டு அவரை வரவேற்கும் போது எந்த சாட்சி போய் யாரை, இப்போ டிரான்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறவங்க தானே குற்றவாளிகளும் இருப்பாங்க சாட்சியாகவும் இருப்பாங்க, அவங்க போயிட்டு இந்த அரசில் உள்ள அமைச்சருக்கு எதிராக எப்படி சாட்சி சொல்லுவாங்க? ஸோ தெர் வில் பி அ ப்ராப்ளம். இல்லை சார், ஜாமீன் அப்படின்றது மிக விரைவாக கிடைக்கக்கூடியது, ஆனால் 15 மாதங்கள்ன்றது அவர் அதிகம் தானோ, என்ன காரணத்திற்காக அமலாக்கத்துறை அந்தளவுக்கு ஹோல்ட் பண்ணது காரணம்? சார், என்ன சரி, எப்போதுமே அதான் சொல்லணும், எப்போதுமே இன்வெஸ்டிகேட் போலீஸ் சைடில். இப்போ எனக்கு நான் எனக்கு இதுக்கு இவ்வளோ நாள் ஜாமீன், ஆல்மோஸ்ட் 90 டேஸு, சவுக்குக்கு வந்து மோர் தென் 140 டேஸ் சம்திங் லைக் தட். எதுக்கு இவ்வளோ டிலே? ஏஜென்சிஸ் அப்படி தான் இருக்கும். இப்போது உச்ச நீதிமன்றம் போகும்போது தான் அவங்க தானே இதை முடிப்பா, அவங்களுக்கு தான் அந்த சீரியஸ்னஸ் தெரியுது. பெயில் இஸ் ஆர் ரைட்,
அது நம்மளோட உரிமை. ஓகே சார், இப்போ இந்த செந்தில் பாலாஜி அப்படின்ற நபர் அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்தவர். அதுக்கு முன்னாடி மதிமுகவில் இருந்தவர், அதுக்கப்புறம் வந்து அதிமுகவுக்கு வந்தவர், அதுக்கிடையில் அமமுகவுக்கு போனவர், அதுக்கப்புறம் திமுகவுக்கு வந்தவர். சொல்லுங்கள், நமக்கு மேஜராக தெரிஞ்சது அதிமுகவில் ஒரு பெரிய இடத்துல இருந்தார் ஜெயலலிதா அம்மையாக இருக்க வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ திமுகலையும் அதே ஸ்டேட்டில் இருக்கார்ல, என்ன காரணம் அந்த தலைமை இடத்துடைய நெருக்கமாக இருக்க அவர்? சரி, இப்போ முதல்வருடைய ட்வீட் கூட தான் நம்மளுக்கு அவர் எந்த அளவுக்கு முதல்வர் செந்தில் பாலாஜியை நம்பியிருக்கிறார், எவ்வளோ டிபெண்ட்டாக இருக்கிறாரு அவரை நம்பியிருக்கிறாருன்றது அவரோட ட்வீட்லேயே காட்டுது. அதே மாதிரி இவரும் தன் வாழ்நாள் ஃபுல்லாக அவருக்கு வந்து நன்றி கடன் பட்டிருப்பேன்னு பேசுகிறார் சார். த சம்திங் பைண்டிங் டென், அது என்னன்றது இவரோட லாயலிசமாக இருக்கலாம், இவர் வந்து முதல்வர் மேலே வைத்திருக்க என்ன சொல்கிறது பணிவாக இருக்கலாம், தட் கட் பி சோ மெனி திங். பட் ஏதோ ஒரு பெரிய விஷயம் ரெண்டு பேரையும் ரொம்ப ரெண்டு பேரையும் மியூச்சுவலாக டிபெண்ட்டாக வச்சிருக்கு அப்படின்றத மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் சார். இந்த வழக்கானது நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படையிலே பணம் கொடுத்தாங்க, திருப்பி அவங்க செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. முப்பதைய முதல்வர் வந்து அப்போ குற்றச்சாட்டு வச்சார் எதிர்கட்சியாக இருக்கும்போது. ஸோ அப்போ செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க, அதனால வந்து இந்த பிரச்சனை இல்லைன்னு கீழமை நீதிமன்றம் சொன்னதை உச்சநீதிமன்றம் பயங்கரமாக எதிர்த்துச்சு. ஸோ அப்போ இங்கே உள்ள நீதிமன்றம் நீதிபதிகள் என்ன எந்த இடத்துல தவற விட்டாங்க அதை? சரி, இது ஒரு பெரிய டிபேட்டுங்க. இந்த கேஸ் நடத்தப்பட்டதை பற்றியே உச்சநீதிமன்றம் நிறைய முறை சொல்லியிருக்கு, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. இப்போ இவருக்கு எதிராக கேஸ் போட்டவங்களே சாதாரண ஆட்கள் வந்து இவருக்கு ஆதரவாக தான் கேஸ் நடத்தினாங்க. அதான் உச்சநீதிமன்றம் சொல்லி, நீங்கள் என்னடா ஃப்ரெண்ட்லி மேட்ச் விளையாடுற மாதிரி இருக்குது, யாருக்கு யாருக்கு எதிராக விளையாடுறீங்கன்னே தெரியலையே, என்னடா. அப்போ இந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த அழுத்தத்தின் பிறலாம் மறுபடியும் இந்த கேஸே கீழே இருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதில் இதில் நிறைய குளறுபடிகள்லாம் இருக்குது. இப்போ ரெண்டு பேர், இப்போ ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாரு, ஒருத்தர் லஞ்சம் கொடுக்குறாரு. லஞ்சம் வாங்கினவர் லஞ்சத்தை திருப்பி கொடுத்தா அது குற்றம் இல்லைன்னா ஆயிடுமா? நான் அடித்து உங்களை கையை ஒடிச்சிட்றேன், நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து கை சரி பண்ணிடுறேன்னா அது வந்து ஈக்குவல் ஆயிடுச்சா? இது அப்போ அப்புறம் எதுக்கு சட்டம் அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்கப்படுது. ஸோ இது இட்ஸ் அ பிக், பெரிய வழக்கு, இது நிறைய குளறுபடிகள் கொண்டது. பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. இல்லை சார், இப்போ செந்தில் பாலாஜி வந்ததுக்கு பிறகு வரும் செய்தி நீங்களுமே பார்த்துருப்பீங்க சமூக வலைதளங்களில், பல்வேறு மூத்த அமைச்சர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது அவர் வெளியே வந்ததில் அப்படின்றாங்க. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? முதல்வரோட ட்வீட் தான் அந்த உறுதி தானா? ஆமாம், முதல்வர் வந்து எந்த அளவுக்கு அவரை வரவேற்கிறார், எந்த அளவுக்கு அவரை நேசிக்கிறார், ஏ நம்ம இவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கிறோம், நம்மளை ஒன்றும் கணுக மாட்டேங்கிறாங்க, இவருக்குன்னா இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது அப்படின்றது தான். இப்போ அமைச்சர் பொன்முடி போய் தட்டோட நிற்கிறாரே, நீங்கள் எடுத்து போடுங்க, நீங்கள் எடுத்து போடுங்கன்ட்டு, இதெல்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப பரிகாசமாக இருக்குல்ல. கண்டிப்பாக சார், இப்போதைய அரசியல் சூழ்நிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த திமுக விசிக என்ன பிரச்சனை தொடர்ந்து ஆதவர்ஜன ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருக்காரு, கேட்டால் திருமூலன் வந்து பொதுச் செயலாளருக்கு ஒரு பக்கம் கூட்டணி குறித்து பேசுகிறாங்க, ஆதவர்ஜனை வந்து கட்சி நலன் குறித்து பேசுகிறாருன்னு சொல்கிறாங்க, அவருக்கு தெரியாமல் தான் இந்த பேச்சுக்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க. இல்லை, ஆதவர்ஜன் தெரிவித்த கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து, ரொம்ப நியாயமான கருத்து. ரைட், ஒரு அரசியல் கட்சி துவங்கப்பட்டது எதற்கு, எந்த நோக்கத்துக்காக துவங்குறாங்க? இந்த கட்சியோட கூட்டணி வச்சுட்டு லைஃப் லாங்காக இருக்கணும்னு துவங்குறாங்களா? எதுக்கு துவங்குறாங்க? ஆட்சி அதிகாரத்தை பங்கு இருக்கணும்னு அதை தானே அவர் சொல்கிறாரு ஆதவர்ஜன். அவர் அவருடைய ஆதங்கத்தை, நான் வந்து ஒரு கட்சியில் இருக்கேன்னா அந்த என் கட்சியினுடைய தலைவரை முதல்வராக்கிறது அல்லது துணை முதல்வராக்கிறது தானே என்னுடைய நோக்கமாக இருக்கும், அதனுடைய என்ன ஆசையாக இருக்கும், அதனுடைய அதான என்னுடைய கனவாக இருக்கும், அதை அவர் சொல்கிறதுல என்ன தவறு? ரெண்டாவது, திமுக எதுக்கு எப்போதும் தான் மட்டுமே அந்த அந்த அதிகாரத்தை நுகரும் ஒரு கட்சியாக இருக்குது, இல்லைனா அதிமுக ஏன் எப்போதுமே அதிகாரத்தை நுகரும் ஒரு கட்சியாக இருக்குது? திமுக மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் போதெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க, பட் இங்கே வரும்போது ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் மட்டுமே வச்சுக்கோன்றாங்களா? இதை தான் க்வெஸ்சன் பண்ணுறாரு ஆதவர்ஜன். அதில் மெஜாரிட்டி இருக்குன்னு காட்டுறாங்களே, எது திமுகவோ அதிமுகவோ மெஜாரிட்டி இருக்குன்னு காட்டுறாங்க. அதான் சொல்கிறேன், அப்படின்னா விசிகே இல்லாமல் நீங்கள் கூட்டணி இல்லாமல் வென்று காட்டுங்க, வென்று காட்டிட்டு நீங்களே வச்சுங்க, எதுக்கு எங்களை கூட்டணி கூப்பிடுறீங்க? எதுக்கு கூட்டணி கூப்பிடணும்? இல்லை கேட்கறது விசிகா தானே, விசிகா தனித்து போட்டிடலாம்ல. விசிகாவுக்கு தெரியும்ல, அதோடைய ப்ரெசன்ஸும் தெரியும், அதோடைய ஸ்ட்ரென்த்தும் தெரியும், உங்களோட வீக்னஸும் தெரியும். ஆமாம், அதே நேரத்தில் இது ஒரு நான் வந்து எனக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது விசிகா இன்னொரு இடத்துக்கு போகிறதுல தவறு இல்லையா? அதை அதை அந்த அறிவிப்பை யார் செய்கிறார்களோ அவர்களுடன் தான் கூட்டணின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுல தவறு இல்லையே. இல்லை, இதில் தொடர்ந்து முக்கியமாக பார்க்கப்படுறது என்னென்னா, அவர் சொல்ப வார்த்தை சொன்னார் ஆதவர்ஜன், 4 வருடங்களுக்கு முன்பு திரைத்துறையிலிருந்து வந்தவருக்கு துணை முதல்வர், 40 ஆண்டு காலம் பயணிக்கிறார் அரசியலில், எங்கள் தலைவருக்கு கொடுக்கல என்னன்னு கேட்குறாரு, ஒரு பெரும் மனப்பான் பெருந்தன்மையோடு கொடுக்கலாம் அல்லவா அப்படின்னு கூட வார்த்தை, பெருந்தன்மை எதுக்கு கொடுக்கணும், பெருந்தன்மை அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காருல்ல. சரி, அதுவே தவறு. இப்போ ஒரு தென் மாவட்டங்களில் விசிகே இல்லாமல் திமுக ஜெயிக்க முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காருல்ல. அப்போ அவங்க சரி, திமுகவோட வெற்றிக்கு விசிகேக்கு பங்கு இருக்கா இல்லையா? கண்டிப்பாக, கண்டிப்பாக இருக்குல்ல. அதே போல் மதிமுகவுக்கு பங்கு இருக்கா இல்லையா? இருக்கிறது. கம்யூனிஸ்டுகளுக்கு பங்கு இருக்குதா இல்லையா?
காங்கிரஸுக்கு பங்கு பங்கு இருக்குதா இல்லை? இவங்க எல்லாம் எல்லாம் சேர்ந்து தானே வெற்றியை உங்களுக்கு கொடுக்குறாங்க. வெற்றியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடிமைகளாகவே இருங்கன்னு சொன்னால் எப்படி? அதை நாங்கள் மட்டும் என்ஜாய் பண்ணுவோன்னா எப்படி? வெற்றியை கொண்டு கொடுப்பதற்கு இவர்கள் தேவைப்படுது. அப்போ ஆட்சியில் வந்துட்ட பிறகு இவர்களுக்கும் அதில் பங்கு கொடுக்கணும்ல. பேஸ்ட் ஆன் த நம்பர் தே ஷுட் கிவ் ரெப்ரசன்டேஷன், ரைட்? அதான கரெக்டான அணுகுமுறையாக இருக்கும். இல்லை அப்படி பார்த்தோம்னா அவங்களுடைய கொள்கை வந்து திராவிடம் தான் இங்கே வந்து 50 ஆண்டுகளாக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு, திராவிடம் தான் தலைமை தாங்கும் அதிகாரத்தில். தலைமை தாங்க, தலைமை அமைச்சராக நீங்கள் தானே இருங்க. ஒரு முக்கியமான சட்ட அமைச்சராக திரும்ப கொடுங்க. என்ன தப்பு இருக்கு? கட்சிக்குள்ளே அவங்க சண்டை வந்துடாது. எந்த கட்சி? திமுக பாட்சி கூட்டணி சேர்க்குறீங்க? இல்லை சார், வெற்றி நமக்கு எதிரின்னு ஒருத்தவங்க பார்க்கும் வெற்றின்னு தானே. அப்போ இவங்களோட பையன் என்ன, ஊர்கா மாதிரி தானா இல்லை கருவேப்பிள்ளை மாதிரி தானா? வெற்றி வரும், நாங்கள் ஜெயிச்சிருவோம், நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுருப்போம், நீங்கள் கிளம்புங்கன்றதா? தே ஷுட் பி ஃபேர் அண்ட் ஃபேர்னஸ், ரைட்? இல்லை அந்த பசிக்கு தீனி போடும் வகையில் தானே இப்போ 2026 ஐந்து மணி போட்டிக்கு கூட வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஐந்து மணி போட்டி எப்படி வரும்? ஒரு பக்கம் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி எப்போதும் தனித்தே போட்டியிடுகிறது. தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஐந்து அணியாக மாறுகிறது. பார்ப்போம், திங்ஸ் மே சேஞ்ச். வாய்ப்பு இருக்கா? வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அரசியலில் எது எதுவும் நிரந்தரம் இல்லை. கடைசி நேரத்தில் கூட ஒரு பெரிய மாற்றங்கள் நடக்கும், அது பெருமளவில் வெற்றி வாய்ப்பை திருப்பி அமைக்கும். ஓகே சார், இப்போ அக்டோபர் 27 தலைமையாக வெற்றி கழகம் மாநாடு, அது என்னமான ஒரு தாக்கத்தை தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, தாக்கத்தை அது ஒரு மாநாடு கொடுத்துறது. மாநாட்டில் இந்த தமிழக வெற்றி கழகம் என்பது என்ன அப்படின்றத புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். தமிழக வெற்றி கழகம் என்ன, அது எதை நோக்கி போகிறது, அதோட சித்தாந்தம் என்ன அப்படின்றத தெரிந்து கொள்கிற ஒரு மாநாடாக அமையும். ஆல்ரெடி கூட்டம் காட்டுறது அவருக்கு தேவை கிடையாது. விஜய்க்கு ஆல்ரெடி ஒரு மாஸ் காட்டுறது அப்படின்றது ஐ டோன்ட் திங்க் தட் வில் பி த மெயின் கோல். இல்லை சார், நீங்கள் இத்தனை ஆண்டுகளும் அரசியலை பார்த்துட்டு இருப்பீங்க, விட்டு நோக்குவீங்கல்ல. இப்போதைக்கு தமிழகத்தில் திராவிடம் தான் தலை தூக்கி நிற்குது. விஜய் வரும் பட்சத்தில் திராவிடத்தை கையில் எடுத்தாலோ அல்லது இந்துத்துவா, அவர் கிறிஸ்தவர் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்துத்துவாவை கையில் எடுக்க ஒரு பக்கம் வாய்ப்பாக இருக்குமா, தமிழ் தேசியம், இந்த மூன்றில் அவர் எதிர் கையில் எடுத்தால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக? இந்துத்துவா கையில் எடுக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர் வந்து எப்போ பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்தாரோ அப்போ இந்துத்துவத்துக்கு எதிரானவன் நான் அப்படின்றது தான் அவர் வந்து திலகமும் இட்டுக்கிறாரு. ஏ, திலகம் எங்கே இட்டார் சொல்லுங்க? அன்றைக்கு இது நிறைய இப்படி தான் சி நமக்கு ஏற்ற மாதிரி அந்த பாலை வளைச்சிக்கிறது. ரைட்டா, உண்மை ஒரு பக்கம் இருக்கும். எங்க திலகமிட்டார் அதை நீங்க சொல்லுங்க பாப்போம். நான் மத்தது பேசுவோம். இல்ல இப்ப இந்த பள்ளி எந்த இடத்துல? சொல்லுங்க சொல்லுங்க. பள்ளி குழந்தைகளுக்கு கொடுத்தாரு. வெரி குட். ஓகே, அதுக்கு முன்பு என்ன நடந்தது? ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க. ஆமா. எங்க என்ன நடக்குங்க? போனோட சந்தனம் கொடுப்பாங்க, வச்சுட்டு உள்ள போவோம். ஓகே, இது இயல்பா நடக்குதா இல்லையா? இதேதான் அன்னைக்கு நடந்துச்சு. ஒரு வீட்டுக்கு ஒரு விழாவுக்கு போறீங்க, போன உடனே கற்கண்டு பன்னீர் சந்தனம் கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை எடுத்து வச்சுட்டு தான் போவீங்க. அப்போ திலகம் விட்டார்னா இதுனா பைதையாக தானே மாதிரி. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி காலைல எஞ்சோ, இப்போ அர்ஜுன் சம்பத் இருக்கிறாங்க, காலைல எஞ்சோடனே இல்லை பொதுவெளிக்கு வரும்போது ஃபுல்லாக பட்டையை போட்டு ஒரு குங்குமத்தை வச்சு இப்படி வர்றது, இதுதான் ப்ராப்பரான பண்ணுறது. இல்லைனா ஒரு செந்தூரத்தை தூக்கி நெத்தி ஃபுல்லாக பூசிட்டு வர்றது, இது தானே வந்து ப்ராப்பரான ஒரு இந்துத்துவவாதிக்கான அடையாளம். ஆமாம், அவங்கள அடையாளப்படுத்திக்கிறாங்க. அப்படி தானே அடையாளப்படுத்துகிறாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க சிகப்பு துண்டு போட்டிருப்பாங்க, கரெக்டாக இல்லையா? ஆமாம். அவங்க அப்படி போட்டால் சிகப்பு துண்டு போட்டால் ஓகே, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. விவசாய சங்கத்தினர் பல பேர் என்ன பச்சை துண்டு போடுவாங்க. ஓகே, பாய்ங்க தொப்பி வைப்பாங்க. இப்போ இந்துத்துவ ஆதரவாளர்கள்னு தன்னை காட்டிக்கொள்ள விரும்பவர்கள் பெரிய செந்தூரத்தை தூக்கிட்டு வருவாங்க. ரைட்டா, ஏன் கல்யாணம் ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது சந்தனத்தை கொடுத்தா அந்த சந்தனத்தை பாரு திலகம் விட்டு. இது இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது உங்களுக்கே பைத்தியார்த்தமாக இல்லை, இது நீங்களும் நானும் சொல்லலைல்ல. அந்த விஜய் ஆதரவாளர்களே சொல்கிறாங்க திலகம் விட்டு சொல்கிறாங்க. சரி, அவங்கள எந்த அதனால தான் எந்த கான்டெக்ஸ்டில் எப்படி நடந்ததுன்னு கேட்குறேன். இப்படி நடக்கிறதுக்கு இது வந்து இயல்பு தானே. நீங்கள் ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் சந்தனத்தை எடுத்து வச்சுட்டு போக மாட்டீங்களா? கண்டிப்பாக. இதெல்லாம் போயிட்டு ஒரு சர்ச்சையாகிட்டு இது வெக்கமா இல்லது? இல்ல, அதை தவிர்த்து இப்ப திராவிடமா ஒரு பக்கம் தமிழ் தேசியமா? அதுதான் நான் சொன்னேன், தமிழ் தேசியம் நிச்சயமா. சரி, அவருடைய கொடியில் எப்போதுமே ஒரு கட்சி, அதோடைய பெயர், அதோடைய கொடி, அது வந்து பல செய்திகளை சொல்றதா தான் இருக்கும். இப்போ ரஜினிகாந்த் கொடியை அறிவிக்கும் போது அந்த ஏதோ பாபா சிம்பிள் ஏதோ சொல்லியிருந்தாங்களா? தட் இம்ப்ளைஸ் அ லாட். இப்போ காந்தல் மலர்ன்றது என்னது?
அது தமிழகத்துடைய அஃபிஷியலான தமிழ்நாட்டுடைய அஃபிஷியலான ஒரு 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 பூ. யானைகள்ன்றது நம்மளுடைய நம்மளுடைய சோழர் காலத்திலேருந்து அதுக்கு முன்பு காலத்திலேருந்து நம்மளுடைய போர்ப்படை என்ன சொல்கிறது அதுக்கோடைய குறியீடாக இருக்குது. அது காந்தல் மலர்லேருந்து தான் அந்த சிவப்பு மஞ்சள்ன்ற வண்ணமும் வருது. அப்படி இருக்கும் அது முழுக்க முழுக்க அவர் தமிழ் தேசிய சந்தினை உள்ள ஒரு 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 சித்தாந்தத்தை தான் முன் வைப்பார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் இவங்களெல்லாம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் அவர் சொன்னார். இப்போ அப்படி இருக்கும்போது இது எல்லா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மெனி ஐடியாலஜிஸ் தான் நம்மளுக்கு வந்து பொருந்தும். அந்த அடிப்படையில் இதெல்லாம் எங்கேருந்தெல்லாம் நல்லது இருக்கோ அதை எடுத்துக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஓகே சார், கடைசி கேள்வியாக இப்போது சூழ்நிலைகளில் அதிமுக அப்படின்றது என்ன நிலைப்பாட்டில் இருக்குது, அவங்க எந்த இடத்துல செய்த தவறு ஜெயலலிதா அம்மையார் நிரப்பிற்கு பிறகு எந்த இடத்துல செய்த தவறு இந்த அளவுக்கு பின்னடைவில் ஏற்படுத்தியிருக்க அவங்க? சி தேர் ஆர் சோ மெனி திங்ஸ்ங்க. பெருசாக தவறுன்றது எப்போதும் ஒரு பெரிய லீடர் இறக்கும்போது அந்த ஃப்ராக்ஷன்ஸ் பிரிவுகள் ஏற்படுறது ரொம்ப சகஜம். ஆனால் இபிஎஸ் எல்லாத்தையும் சரி பண்ணி வந்தது இருக்குல்ல, அது பெரிய மிகப்பெரிய விஷயம். சி இபிஎஸ்ன்றது ஜெயலலிதா காலகட்டத்திலேயே அவர் அமைச்சராக இருந்தாலும் சரி ஓபிஎஸ் அளவுக்கு பாப்புலரான ஆள் கிடையாது. உண்மைதானே, ரெண்டு முறை முதல்வராக இருந்திருக்கார் ஓ பன்னீர்செல்வம். அந்த அளவுக்கு மக்களுக்கு தெரியும் இவர் வந்து அந்த காலில் தவழ்ந்து போகிறது தான். அதுக்கப்புறம் தான் ஐயோ இப்படி ஒரு ஆள் இருக்கானா அப்படின்றது நமக்கு தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடி தெரியாது இல்லை, யாரையும் தெரியாது. பட் அப்படி ஒரு இருந்த நபர் மொத்த கட்சியையும் தன்னுடைய கண்ட்ரோலில் கூப்பிட்டு வந்தார் இல்லையா. ஒரு இங்கே பொதுக்குழு கூட்டம் நடத்தி அந்த மொத்த பொதுக்குழுக்குள்ளேயும் இவருக்கு ஆதரவு தெரிவித்து இப்போ ஓபிஎஸ்ன்ற அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த ஒருவரை அவரையே அவராகவே வெளியேற மாதிரி ஒரு செய்திருக்கிறார். ஸோ ஹீ ஹேட் தட் கெப்பாசிட்டி. இன்றைக்கி அவருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. பட் அவர் ஸ்ட்ராங்காக இங்கே அரசியல் செய்யலை. அவர் வந்து தன்னை ஒரு ரீஜனல் அந்த கொங்கு மண்டலத்துக்கான அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாரே ஒழிஞ்சு ஹி ஹேஸ் டு கம் அவுட் அண்ட் பிளே பிகர் கேம். இப்போ அண்ணாமலை வந்து எல்லாத்தையும் செய்தி ஆகிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு. அதுக்கு அது ஏன் அவருக்கு அந்த பந்து அங்கே போகுதுன்னா இபிஎஸ் இங்கே சரியாக அந்த பந்தை விளையாடுவதனால தான் அண்ணாமலை எடுத்துக்கிறாரு. அதுக்கு முன்பு இவர் எடுத்திருந்தாங்கன்னா இவர் ஹீ கேன் பிளே பெட்டர் பாலிடிக்ஸ் அப்படின்னு. ஓகே சார், பல்வேறு கேள்விகளுக்கு பதில் நம்பிக்கை. நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ.